ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று புதன் ஜெயந்தி, வைசாக்க மாதம், சுக்லபக்ஷ ஏகாதசியில் நவகிரகங்களில் புத்திக்கு அதிபதியான புதன் பிறந்தார். அதனால இத புதன் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த புதன் ஜெயந்தி தினத்துல புதன் தியான ஸ்லோகம் காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் பலன்கள் அதிகம் உண்டு. புதன் பகவானின் அருளை முழுமையாக பெற முடியும். அதனால இந்த நன்னாள்ல புதன் பற்றியும் புதன் ஸ்லோகமும் பார்க்கலாம். நவகிரகங்களில் நான்காவதாக குறிப்பிடப்படும் புதன் சுப கிரகம் என்ற அந்தஸ்தை பெற்ற கிரகம். புதன் பச்சை நிறமுடைய கிரகம் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்றது. ஜோதிட சாஸ்திரப்படி புத பகவானை புத்திகாரகன் அப்படின்னு சொல்வார்கள். நவகிரகங்களில் புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியாக திகழ்பவர், கல்வியையும் ஞானத்தையும் வழங்கும் வித்யாகாரகன் புத பகவான். இது மட்டுமல்லாமல் சங்கீதம், வாக்கு சாதுரியம், ஜோதிடம், பிரசங்கம், சிற்ப தொழில், வியாபாரம், புத்திர குறைவு, வாத நோய், விஷ ரோகம் இவைகளுக்கெல்லாம் புதன் தான் காரகன். ஒருவரது ஜாதகத்தில் புதன் சிறப்பாக இருந்தால், அதாவது புதனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அவர்கள் தன் புத்தி கூர்மையால் தான் செய்யும் தொழிலிலும் கல்வியிலும் படிப்படியாக வளர்ந்து உச்சத்தை அடைய முடியும். அதே சமயம் புத பகவான் ஒருவரது ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் தொழிலில் வெற்றி காண்பது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் கவலை தேவையில்லை. அதற்கு புத பகவானை வணங்கி அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வர அவர் நன்மைகளை வாரி வழங்குவார் என்பது நிச்சயம். புதனுக்கு சௌமியன், புத்தி தாத்தா, தனப்பிரதன்ற பெயர்களும் உண்டு. புதன் எனும் சொல் புத்தி அப்படின்றதுல இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுறது. சந்திரனின் மைந்தன் புதன். இருவரும் திருவன்காடு தலத்தில் தவம் இருந்து சிவபெருமானின் அருளை பெற்று தங்களின் பாபங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டதா புராணங்கள் சொல்றது. புதனுக்குரிய நிறம் பச்சை, உரிய மலர் வெண்காந்தல், புதனுக்குரிய அதிதேவதை விஷ்ணு. அதனால் இந்த புதன் ஜெயந்தி தினத்தில் நவகிரகம் உள்ள இடங்களுக்கு சென்று புதனுக்குரிய பச்சை வஸ்திரம் சாத்தி ஐந்து விளக்குகள் வைத்து மரிக்கொழுந்து மருவு போன்ற பச்சை புஷ்பங்களால் அர்ச்சனை செய்யலாம். மேலும் பெருமாளுக்கு ஐந்து நெய்தீபம் வைத்து துளசியால் அர்ச்சனை செய்தால் நல்ல புத்திசாலித்தனம் பெற்று கல்வியிலும் தொழிலிலும் முன்னேற்றம் பெறுவார்கள் என்பது நிச்சயம். நரம்பு தளர்ச்சி, பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் கட்டுப்படும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும், எடுத்த காரியம் தடையில்லாமல் திறமையாக செய்து முடிக்க. அடுத்து நாம பார்க்கவிருக்கும் புதன் தியான ஸ்லோகத்தையும் காயத்ரி ஸ்லோகத்தையும் சொல்லலாம். புதன் தியான ஸ்லோகம் தமிழில் உள்ள தியான ஸ்லோகம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, புதம் தந்து ஆழ்வாய் பன்னொழி யானே, உதவியே அருளும் உத்தமா போற்றி போற்றி. இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, புதம் தந்தாழ்வாய் பன்னொழியானே, உதவியே அருளும் உத்தமா போற்றி போற்றி. சமஸ்கிருத ஸ்லோகம், தியான ஸ்லோகம். பிரியங்கு கலிகாஷ்யாமம் ரூபேணா பிரதிமம் புதம், சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் புதம் பிரணமாம்யகம். பிரியங்கு கலிகாஷ்யாமம் ரூபேணா பிரதிமம் புதம், சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் புதம் பிரணமாம்யகம். புதன் காயத்ரி மந்திரம். ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத். இது இல்லாம புதன் பாடல் ஒன்றும் பார்க்கலாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, பொன்மொழி உன் புகழ் சொல்கிறதே, மின்னிடும் சந்திர புத்திரனே உன்னை எண்ணிட நெஞ்சம் மறந்திலதே. பச்சை நிறத்தவனே வட கீழ்த்திசை நோக்கி எழுந்து வளர்ந்திடும், பச்சை நிறத்தவனே எழில் பச்சை மாமலை விஷ்ணு மாலினி அதிபனாய் ஏற்று அவனடி தொழுதிடும். பச்சை நிறத்தவனே புறவியின் மீதினில் உலகினில் உளவும் புண்ணியனே புத பகவானே, வரமழை பெய்திட சுபமெனும் கரமுடன் எழுபவனே புத பகவானே. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, பொன்மொழி உன் புகழ் சொல்கிறதே, மின்னிடும் சந்திர புத்திரனே உன்னை எண்ணிட நெஞ்சம் மறந்திலதே. திருவெண்காடு அமர்வாய் ஒளி மரகத மணியுடன் உள்ளம் உவந்தே திருவெண்காடு அமர்வாய், வெண்காந்தல் மாமலர் ஏந்தியே நினது தாளிலே வைத்து தலை வணங்குவோம். பொங்கலில் அன்னமும் பயரனும் தானியம் படைத்தோமே புத பகவானே, பொங்கலில் அன்னமும் பயரனும் தானியம் படைத்தோமே புத பகவானே, ஞானமும் கல்வியும் கலைகளும் யோகமும் நல்கிடுவாய் புத பகவானே, ஞானமும் கல்வியும் கலைகளும் யோகமும் நல்கிடுவாய் புத பகவானே. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, பொன்மொழி உன் புகழ் சொல்கிறதே, மின்னிடும் சந்திர புத்திரனே உன்னை எண்ணிட நெஞ்சம் மறத்திலதே. இதுதான் அந்த பாடல்.
இந்த பாடலை இந்த புதன் ஜெயந்தியில் சொல்லி வழிபடுவோம். புதன் காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பது நல்லது. தினமும் ஜபிக்க முடியாதவர்கள் புதன்கிழமையில் ஜபிக்கலாம். இதை ஜபித்தால் செய்யும் தொழில் தழைத்தோங்கும், அறிவும் ஆற்றலும் பெருகும், நாக்கு மற்றும் மூளை சம்பந்தமான நோய்கள் அகலும். புதன்கிழமைகளில் புத பகவானுக்கு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை கூறுவது மேலும் சிறப்பு சேர்க்கும். மேலும் புத பகவானின் முழுமையான நல்லருளை பெறுவதற்கும் புதன் பரிகாரத்திற்கும் ஏதேனும் ஒரு புதன்கிழமை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் திருவன்காடு கோவிலுக்கு சென்று அகோர மூர்த்தியையும் புத பகவானையும் முக்கியமாக ஸ்வேதாரண்யேஸ்வரையும் தரிசித்தால் வாழ்வில் உன்னத நிலையை அடையலாம், திருமண பாக்கியம் கைகூடும், சந்ததிகள் செழித்து வளருவார்கள் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். இதை செய்ய இயலாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் புதன்கிழமை தோறும் புத பகவானுக்கு பச்சை பயிறு பருப்பு சமர்ப்பித்து நெய் தீபமேற்றி புதன் பகவானின் காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி புத பகவானின் முழுமையான அருளை பெற முடியும். நாராயணனாகிய பெருமாள் புதன் பகவானின் அம்சம் கொண்டவர். புதன்கிழமைகளில் வீட்டிலேயே பெருமாள் படத்துக்கு தீபமேற்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் பெருமாள் போற்றி போன்ற மந்திரங்களை துதித்து வந்தால் புதன் கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்வில் நன்மைகள் உண்டாகும் என்பது நிச்சயம். புத பகவானே போற்றி போற்றி. நமஸ்காரம்.